காரைக்குடி நேமத்தான் பட்டியில் நடக்கிற செகண்ட் டேல ஃபஸ்ட்டு மேட்ச்சு யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தங்குடி மற்றும் ரமணா பாய்ஸ் ரெண்டு டீமுக்கு தாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஆத்தங்குடி டீம் டாஸில் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல லொக்கேஷனுங்க, கிரிக்கெட் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கு, தீம் பசுமையான ஒரு இடம், செம்மையான ஏரியா. அந்த இடத்துல ஒரு மேட்ச்சு, அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் கிரவுண்டு மாதிரி இல்லைனாலும் ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. செம்மையான ஒரு இடம், கண்டிப்பாக சூப்பரான இடம். இந்த இடத்துல நம்ம போகலையேன்னு ரொம்ப ஏமாந்துட்டோம், போயிருக்கணும். பக்கத்தில் டெம்பிள்லாம் இருக்குது நிறையா, நிறைய நல்ல ஒரு இடம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போய் பார்க்கணும், கண்டிப்பாக போகணும். ஃபஸ்ட்டு பாலே ஒயிட் பால் போட்டார், அடுத்து ரீ பால் டாட் பாலாக போட்டிருக்காரு. பிரஷன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் போட பிரஷன்னா ரமணா பாய்ஸுக்காக ஓப்பனிங் வந்து விக்கியும் விவேக்கும் இறங்கியிருக்காங்க. நல்லா பிக் பண்ணார். அது பவுண்டரி போக சான்சஸ் இருக்குமா இல்லை, அங்கே குத்தின உடனே கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு. சூப்பரான ஒரு ஃபீல்டிங் சங்கர், நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்காரு. ஓடி போய் தடுக்கிறது ரொம்ப சுலபமான காரியம்லாம் இல்லை, ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். அந்த ரன் ஓடிருக்காங்க இந்த பாலுக்கு, ஆனால் நல்ல ஒரு சேவ், ஒரு ரன் சேவ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு ரன்னாலும் ஒரு முக்கியமான ரன்னு. கண்டிப்பாக நம்மளுடைய வியூவர்ஸ்க்கெலாம் ஒரு விஷயம், ஏதோ கமெண்ட்ரியில் நிறையா நாங்கள் தப்பு செய்வோம், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதை கமெண்டில் போடுறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களோட இதெல்லாம் நாங்கள் திருத்திக்க முடியும். கண்டிப்பாக நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக போக போக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக கொடுப்போம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் என்ன பண்ணதாக இருக்கும், முன்னாடி பேசுனதில்லை, அதனால் கொஞ்சம் அனுசரிச்சுக்கோங்க. கண்டிப்பாக பெஸ்ட்டாக நாங்கள் கொடுக்க பார்க்குறோம். கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மேட்சை பார்ப்போம். ஒரு வாரம் முடிஞ்சிருக்கு, 10 ரன் எடுத்திருக்காங்க, நோ விக்கெட் லாஸ். இப்போ ரகு வந்திருக்காரு பவுல் பண்ண. எனக்கு ரகுன்னு சொன்ன அதை பார்த்த உடனே சங்கர், எனக்கு சென்னை 28 ராக்கர்ஸ் ரகு ஒருவர் தெரியுமா? ஆமாம், அதுதான் ஞாபகம் வந்துச்சு உடனே ஞாபகம். அந்த ரகு அதுலேயும் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ராக்கர்ஸ் ரகுன்னு வருவார், ரகுன்னு பேர் கேட்டோன்னா எனக்கு அந்த ஞாபகம் ஞாபகம் வந்துருச்சு. அவங்களும் ஒரு கிரிக்கெட்டர் தானே. இங்கே இவர் பயங்கரமாக பவுல் பண்ணுற ஒரு ரெண்டாவது ஓவர் போட வந்திருக்காருன்னா அந்த டீமில் நல்லா பவுல் பண்ணுற ஒரு பவுலராக தான் இருக்கும். பாருங்கள், பால் பால் சிங்கிள் மட்டும்தான் ரொட்டேட் பண்ண முடியுது, பெரிய ஷாட் எதுவும் ஆட முடியல. பெரிய ஷாட் ஆறளவு பவுல் பண்ணல ரகு அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு பவுலிங் இங்கே, டாட் பாலாக போய் போட்டிருக்காரு. எனக்கு என்னவோ எல்லா பிளேயர்ஸும் அவங்க அம்மன் லெஃப்ட்லேயே திரும்பி நின்றுக்கலாம்னு நினைக்கிறேன். வர பிளேயர்ஸ் எல்லாருமே திருப்பி அடிக்க தான் பார்க்குறாங்க. அம்மனை லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக மாறிக்கலாம். அங்கே ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால எல்லோரும் அப்படி இருக்காங்க, எல்லாரும் பார்க்குறாங்களோ என்னமோ. இது நல்லா அடித்தார், ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. பால் வந்து வெயிட் பாலுங்க, எந்த பக்கம் அடித்தாலும் போகும். கண்டிப்பாக ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 14 விக்கெட் வந்து இல்லை ஆதன்குடி. மூணாவது ஓவர் போட தேவா வந்திருக்காரு. தேவா தேனிசை தென்றல் தேவா சைடாமில் போடுறாரு, நல்லா தான் இருக்கும். அந்த ஆக்ஷன்லாம் நிறையா பேர் இந்த மாதிரி இப்போ பவுல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அந்த சைடாமில் போடுறது. ஆனால் இவர் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தான் போடுறாரு, பட் ஆனால் அந்த ஆக்ஷன் தான், ஆக்ஷன் நல்லா போடுறாரு, நல்லா இருக்கு. நீங்கள் என்ன ஒயிட் போட்டுட்ருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒயிட் பாலையும் பிடிச்சி அடிக்க பார்க்குறாரு. இப்போ டாட் பாலாக வந்திருக்கு விவேக் ஸ்ட்ரைக்கில், டாஸ் பாலாக போட்டார், அவர் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன், சும்மா தட்டி விட்டார். இந்த விவேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரொட்டேட் பண்ணிகிட்ருக்காரு, ஆனால் ஒரு சில பால் தப்பு பண்ணுறாரு. இருந்தாலுமே நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேனுக்கு கொடுக்குறாரு, நல்லா ரொட்டேட் பண்ணி கொடுக்குறாரு. விக்கியும் சரி விவேகும் சரி இது வரைக்குமே நல்லா தான் ஆடிட்டுருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இறங்கி ஏன்னா ஃபஸ்ட்டு 3 தட்டி ஆடலாம், அதுக்கப்புறம் 4 நல்லா ஆடிக்கலான்னு நினச்சிட்டு ஆடிட்டுருப்பாங்க. கண்டிப்பாக அங்கே முன்னாடி டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் ஆகிடும். இங்கே பாலுக்கு பால் ரன் போச்சுன்னா கூட அங்கே ரன் அவுட் சான்ஸ், ரன் அவுட் ஆகியிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் அப்பு வந்திருக்காரு உள்ள, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இப்போ பார்த்தீங்களா அப்புன்னு சொன்னோன்னே கூட நம்ம ஆர்ஆர் ஃபயரில் அப்பு இருக்காரு, நம்ம அப்பு. ஆமாம், அவர் நம்ம அப்பு, அவர் வேற லெவல், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரொம்ப நாளாக ஆடிட்டு இருக்காரு, நல்லா 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 19 ஒரு விக்கெட்டு. விவேக்கும் அப்பும் உள்ளே இருக்காங்க. மறுபடியும் ராக்கர்ஸ் ரகு வந்திருக்காரு, ரமணா ரகு.
அதே மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு நம்ம சேனலில், பிளேயர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்ரி பேசுனீங்களா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் உண்மையிலேயே எங்களுக்கு நிறையா தெரியாது, மேட்ச் பார்க்க பார்க்க அவங்களெல்லாம் தெரிஞ்சுப்போம், கண்டிப்பாக அவங்கள பற்றி தெரிஞ்சுட்டு அவங்களுடைய பெருமைகள்லாம் பேசுகிறோம். நல்ல ஒரு பவுலிங் அங்கே விக்கெட் ஆகியிருக்கு, பவுல்டு ரமணா ரகு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு, போல்டு வந்த வேகத்திலேயே அப்பு வெளியில் போகிறாரு, பேட்ஸ்மேன் திரும்பினதுக்கு தகுந்த மாதிரி நல்லா உள்ள சொருவி இருக்காருன்னு சொல்லலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மேட்ச்லேயே நிறைய பேருடைய திறமைகளை நாங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்தது இவங்க அடுத்த மேட்ச்சில் நாங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்கள பற்றி நாங்கள் நல்லா பேச வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்கள பற்றி தெரியல, அதனால பேச கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நேமத்தாம் பட்டியில் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்திருக்கோம், அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீம் வந்து நியூ புது டீமாக தான் வந்திருக்கும். கண்டிப்பாக புது டீமாக வரும்போது நமக்கு பிளேயர்ஸ் நேம்லாம் தெரியாது. இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமஸ் திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கா, தமிழ், அரண்நாங்கி, விக்கி, கவி, பாலா, இவங்க எல்லாமே நம்ம யாருக்கும் நம்ம பார்த்துருக்கோம், இவங்க நம்ம புதுசாக பார்க்குறோம். அதனால் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் நிறைய பிளேயர்ஸ் பற்றி நமக்கே தெரிய வந்துடும். ஆமாம், சங்கர் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய கேட்டிருந்தாங்க, அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இதுக்கப்புறம் அவரை நம்ம மறக்க போகிறது இல்லை, மறக்க போகிறது கிடையாது. அந்த மாதிரி இல்லை, அவருடைய ஸ்டைலே வந்து நம்ம மறக்க வைக்காது, அவங்க பேட்டிங் ஸ்டைலே நம்மளை மறக்க வைக்காது. ஏன்னா அந்த அளவு ஒரு பேட்டிங் ஸ்டைலு, பவுலிங் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார் மேக்ஸிமஸ் திருப்பூருக்காக. கண்டிப்பாக ஆனால் சவுத் தமிழ்நாடு வந்து அவர் பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு சொன்னாங்க, ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடி கொடுத்தாரு. 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 27க்கு 2 விக்கெட் ஆத்தன்குடி. பிரசன்னா வராரு மறுபடியும், அவருக்கு லாஸ்ட் ஓவர் போட்டேன் பிரசன்னா, அங்கே லெக்கில் தள்ளி போச்சு, அங்கே பவுண்ட்ரி போக சான்சஸ், ஆனால் பவுண்ட்ரி போயிருக்கு, நல்ல ஃபாஸ்ட்டாக போன பாலு, அங்கே ஒயிட் கொடுத்துருக்காரு அம்பையர், இலவசமாக 5 ரன் கொடுத்துருக்காரு, போயிருக்கு, கொஞ்சம் லெக்கில் தள்ளி போட்டாரு, பேனில் டச் ஆன மாதிரி இருந்துச்சுன்னு கீப்பரும் நம்ம பவுலர்ஸும் அப்பீல் பண்ணாங்க, இருந்தாலுமே எங்கேயுமே டச் ஆகலைன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்ட்ரால ஒரு 5 ரன் வந்துடுச்சு, இருக்கலாம் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டிருந்தா, இல்லைங்க நமக்கு இங்கிருந்து பார்க்கும்போது பக்கமா இருக்கிற மாதிரி தெரியும், பட் ஆனால் தடுக்க தான் பார்த்தாரு, அதையும் மிஸ் ஆயிடுச்சு, ஆனால் ஃபாஸ்டா போடல, அவர் நல்ல ஒரு பேஸ் பவுலர், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் நினைக்கிறேன் இவர் கமல், இப்போ இறங்கியிருக்காரு. ஒரு குயிக் சிங்கிள் போட்டுட்டு இருக்காங்க, பெரிய ஷாட் எதுவும் ஆட முடியல, ஒரு சில பவுண்டரி போனாலும் அது நல்ல ஷாட்ல போன மாதிரி தெரியல, நல்லா போட்டுட்டு இருக்காங்க, செம்மையா போடுறாரு பிரசன்னா, ரமணா பாய் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பால், நல்ல காலுக்கே போட்டாரு, அங்க ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க, த்ரோ அடிச்சிருந்தா கண்டிப்பா ரன் அவுட் ஆக வாய்ப்பு இருந்திருக்கும், அவர் சும்மா தூக்கி போட்டார் ஆனால் படலை. திரும்பவும் டாட் பால், அவர் இறங்கி ஆட பார்த்தாரு, அதுக்கேற்ற மாதிரி பவுல் பண்ணியிருக்காரு பிரசன்னா, அதுவும் டாட் பால், இந்த லாஸ்ட் பால் போட வராரு பிரசன்னா, இதை நல்லா அடிச்சிருக்காரு, ஆனால் இது கிளியர் ஆகுமா, அங்கே கேப்புங்க, கேட்சும் இல்லை, கேப்பில் விழுந்திருக்கு, அவருக்கு ஒரு லக்கின் தான் சொல்லணும், ஆளே இல்லைங்க சங்கர். அங்கே ஆத்தங்குடி இது வரைக்கும் 5 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, 36க்கு 2 விக்கெட் லாஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க, இந்த கிரவுண்டுக்கு இந்த ரன்னெல்லாம் கம்மி, பத்தாவது ரொம்ப கம்மி, பார்க்கலாம் மீதி இருக்க 2 ஓவர் எப்படி ஆடுறாங்கண்ணே, காலுக்கு உள்ளே சரி இருக்காரு, பேட்ஸ்மேன் நல்லா ஏறி வந்தார், அதுக்கு தகுந்த மாதிரி பிரசாந்த் சூப்பராக பண்ணியிருக்காரு, ஒரு நல்ல ஸ்டார்ட்னு சொல்லலாம் அவருக்கு, இந்த சைடில் நல்லா போலிங் போடுறாங்க எல்லாருமே, அந்த நிறைய போலர்ஸை பார்த்தோம், எல்லாரோட ஆக்சன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும், சரியான ஒரு பவுலிங், போல்ட் ஆகிட்டாரு, நல்ல பவுல் பண்ணியிருக்காரு, அவர் நல்ல ஷாட் ஆட பார்த்தாரு, ஆனால் லென்த்து கொஞ்சம் கீழே போனதுனால அது போல்டு, செம்மையான ஒரு விக்கெட்டு. இப்போ பாலா வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில், நல்ல ஒரு ஷாட்டு, அங்கே பவுண்ட்ரி சான்ஸ் இல்லைங்க, அங்கே ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு, ஒன் பிச்சில் அங்கே ரன் அவுட், ரன் அவுட்டுங்க, அங்கே நான் ஃபீல்டிங் நல்லா பண்ணார், கைக்கே போனிச்சு கரெக்டாக எடுத்து அடித்தார், அந்த ரன் அவுட் சான்ஸ் ரன் அவுட் பண்ணியிருக்காங்க, நல்லா போட்டிருக்காரு, செம்மையாக போட்டார், அங்கே அடிக்க முடியல, ஒரு பேட்ஸ்மேனால் அந்த பாலியை ஆட முடியல, அந்தளவுக்கு நல்ல ஒரு, இது வரைக்குமே நல்ல ஓவர், ஒரு ரன் கூட விடலை, கண்டிப்பாக நல்ல ஒரு ஷாட், அங்கே திரும்பும்
ஏதாவது விக்கெட் சான்ஸா இல்லை, பவுண்டரி போயிருக்கு, என்னதான் ரன் போகலன்னு நீங்க சொன்னீங்க, இப்ப போயிருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பவுண்டரியோட முடிச்சிருக்காரு இந்த ஓவரை. இந்த 6 ஓவர் முடிஞ்சிருக்கு, 41 ரன் ஆடி இருக்காங்க, 4 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க மேட்ச்ல லாஸ்ட் ஓவர். நல்ல ஸ்பின்னலாம் பார்க்கவே முடியலைங்க. இப்ப சசி வந்தாருதா என்னவோ விழுமா ஆமான்னு நினைக்கிறேன். ஆ, விழுந்திருக்கு, கேட்ச் பிடிச்சிருக்காரு, விக்கெட்டும் விழுந்திருக்கு. நல்ல ஒரு விக்கெட் அவர் ஸ்லோ ஏராக போட்டு நல்லா அவரோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. லாஸ்ட் ஓவர் கொடுத்தாங்க, அவர் நல்லா தான் போட்டுட்ருக்காரு இது வரைக்கும். இதுவும் டாட் பால், இது வரைக்கும் பார்த்த மேட்சில் இது ரன் அவுட்டும் கூட. 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க, கடைசி 2 ஓவர் நல்ல ஓவராக போட்டிருக்காங்க. நல்ல, இதுவும் டாட் பால், அதுவும் விக்கெட். ஓவர் முடிஞ்சிருக்கு, 43 ரன் ஆடி இருக்காங்க, 44 அடிச்சா வின்னு, 42 பாலுக்கு. ஈஸியான ஸ்கோர் தான், ஆனா அதை விட டப்பா பவுல் பண்ணா கண்டிப்பா அங்க வின் பண்ண சான்சஸ் இருக்கும். பவுலிங் எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போட்டிருக்காரு செகண்ட் ஹாஃப்ல. இந்த ரமணா பாய்ஸ்க்காக, ரமணா பாய்ஸ் பேட் பண்ணுறாங்க. செகண்ட் பாலும் டாட் பாலுங்க. ஆதன்குடி நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும். பைஸில் ரன்னு போயிருக்கு சங்கர், கண்டிப்பாக அது நல்ல ஒரு ஷாட்டு அங்கே ஆஃப்ல, அங்கே கைக்கே போயிருக்கு. என்ன பண்ணார் இவர், கையில் விழுந்த கேட்சை விட்டுருக்காருங்க. வெயிலும் அவ்வளோ இல்லை, எதனால் விட்டாருன்னு தெரியல, பாலை பார்க்கலையா, ஏதோ ஒரு அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அங்கே நடுவில் வேற ஏதோ போயிருக்குங்க, பட்டாம்பூச்சி போயிருச்சுங்க மேலே, பட்டாம்பூச்சியை பார்த்துக்கிட்டு பந்தை விட்டுட்டாருங்க. பட்டாம்பூச்சி நல்லா சொல்லியிருக்கீங்க, அது என்னன்னு அவருக்கு தான் தெரியும், ஃபீல்டரை தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் விக்கெட் ஒன்று மிஸ்ஸு, அந்த விக்கெட் என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். நல்ல ஒரு பாலுங்க, அந்த பாலை கரெக்டா ஆடினார் இல்லைன்னா அங்க போல் ஆயிருக்கும். இந்த ஓவரோட கடைசி பந்து, ஃபர்ஸ்ட் ஓவரோட கடைசி பந்து, அதுவும் டாட் பால், நல்லா போட்டிருக்காருங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஓவரில் 10 ரன் கொடுத்துருந்தாங்க, இவங்க அதில் பாதி 5 ரன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களும் விக்கெட் லாஸ் பண்ணல, இவங்களும் விக்கெட் லாஸ் பண்ணலை. 39 ரன் ஆடணும். நல்ல ஒரு ஷாட் அங்கே ஆஃப்ல, பவுண்டரி போக சான்சஸ், போயிருக்கா தடுத்திருக்காரா, என்ன நடந்தது அங்க, சேவ் பண்ணிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். 3 ரன் ஓடிட்டாங்க சங்கர், இந்த பாலுக்கு 3 ரன் ஓடிட்டாங்க. அங்க 1 ரன் சேவ் பண்ணிருக்காரு, நல்ல ஒரு ஷாட், அதே ஷாட் அங்க இந்த டைம் பவுண்டரி போகும், போயிருக்கு. நல்லா ஆஃப்ல போடுறாங்க, அதை நல்லா அவர் ஆஃப்ல ஆடுறாரு. நல்ல ஒரு நல்ல டைமிங் ஷாட்னு சொல்லலாம், நல்லவே பாதியிலே குத்தி போட்டுருக்காரு. என்னன்னு அது அந்த பாலை நல்லா வெயிட் பண்ணி அந்த பாலை அடிச்சிருக்காரு, அரைஞ்சிருக்காருன்னு சொல்லுவோம். கேட்ச் விட்டதுக்கு ஒரு பவுண்டரி கண்டிப்பா. ரகு பவுலிங்லயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு, அதே பால் அதே ஷாட் அதே பவுண்டரி, பயங்கரமாக இருக்காருங்க. அவர் அந்த பவுலர் அந்த மிஸ்டேக் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ லெக்ல ஆட பார்த்தாரு, அது டாட் பால், அது பெரிய ஷாட் ஆட பார்த்தாரு ரகு. ஆனால் நல்லா பவுன்ஸ் ஆகுதுங்க, காலையிட்டே குத்திட்டு போட்டுட்ருக்காரு, என்ன ஆச்சுன்னே தெரியல பவுலருக்கு. இது ஒயிட் போகலைன்னா அதுவும் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது ஸ்டேட் டு ஸ்டேட் ஆடி இருக்காரு, அங்கே 6 செம்மையாக அடிச்சிருக்காரு. அங்கே தண்டு இருக்காரு தன்ராஜ், இங்கே சேலத்தை சேர்ந்த தன்ராஜ் இருக்கார் ஸ்டெயிட்டில், அங்கே பால் போன இடத்துல பார்த்தோம்.
ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் எங்க ஏரியாவில். அவர் பாலை பார்த்து பயந்தாரா? நல்ல ஒரு ஷாட்டுங்க ஆனா அது, ரெண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸ் இந்த ஓவர்ல, நல்ல ஒரு ஓவரா அமைஞ்சிருக்கு. பேட்ஸ்மேனுக்கு 18 ரன் ஆடிருக்காங்க இந்த ஓவர்ல, போன ஓவர்ல 5 ரன், இந்த ஓவர்ல 18 ரன். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு ஆனா 23 ரன் ஆடிருக்காங்க மூணாவது ஓவர். ஃபர்ஸ்ட் பால் நல்லா போட்டிருக்காரு, அங்க சிங்கிள் மட்டும் கிடைச்சிருக்கு. ரகு நல்லா அந்த டீமுக்காக செம்மையா ஆடிக்கிட்டு இருக்காரு. சிங்கிள் ஸ்ட்ரைக் மாறி இருக்கு. இப்ப தமிழ் போயிருக்காரு, தமிழ் என்ன பண்ண போறாரு பாப்போம். என்னதான் நம்ம நாட்டுல தமிழ்னு நிறைய பேர் நம்ம லாங்குவேஜ் வச்சு வச்சிருக்காங்க, இங்கிலீஷ்னு யாராவது பேர் வச்சிருக்காங்களா? ரமணா ரகுகிட்டிருந்து இது வரைக்குமே ரெண்டு சிக்ஸ் வந்திருக்கு, ரெண்டு பவுண்டரி வந்திருக்கு, கேட்ச விட்டதுக்கு கை மேல பலன் வந்திருக்கு. கண்டிப்பா திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஃபீல்டரு, கண்டிப்பா வருத்தப்படுவாரு. அந்த கேட்சை பிடிச்சிருந்தா இந்த மேட்சை அவங்க பக்கம் ஃபர்ஸ்டே எடுத்துட்டு வந்திருக்கலாம். என்ன ஸ்கோர் ரொம்ப கம்மி சங்கர், 44 ரன்னுங்கும் போது பாலுக்கு மேல 2 ரன் தான் ஆடணும். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரன் அவுட்டுங்க, யார் அவுட்டு? தமிழ் அவுட்டு, தமிழ முடிச்சிட்டாங்க. அங்க பாருங்க அவர் த்ரோ அடிச்சது சரியான த்ரோங்க, கீப்பர் காலுக்கு அடியில் போயிருக்கு ஸ்டிக்கு. அங்கே பாருங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க, டைரக்டா அடிச்சிருக்காரு. பத்து ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, எதுக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எப்படி தப்பிச்சாரு கீப்பர்? கீப்பர் தப்பிச்சிட்டாருங்க. மூணு வாரம் முடிஞ்சிருக்கு, 32க்கு ஒரு விக்கெட்டுன்னு, 24 பால்ல 12 ரன் ஆடணும். ரமணா ரகு உள்ள இருக்காரு, அவர் இருக்கிற வரைக்கும் குயிக்கா மேட்ச் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். செம்மையா ஆடிட்டு இருக்காரு. இங்க பவுண்டரி சிக்ஸஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ரேராவே இருக்கு கண்டிப்பா இந்த கிரவுண்ட்ல, ஆனா இந்த மேட்ச்ல அதெல்லாம் நல்லாவே பாக்கலாம் ரகு இருக்கிற வரைக்கும். ரகு இது வரைக்குமே சூப்பரா ஆடிட்டு இருக்காரு, ஒரு கேட்ச் விட்டாலும் அதை நல்லா யூஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். கண்டிப்பா நல்ல ஒரு ஷாட்டுங்க, ஸ்டிக்ல போட்ட பந்து விட்டுருந்தா அது போல்டு, ஆனா செம்மையா அடிச்சாரு. ஆனா அங்க ஒரு ஃபீல்டர் இருக்காரு தடுத்து இருக்காரு, அங்க 2 ரன் ஓடி இருக்காங்க. ஆனா அந்த ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, நல்லா விக்கெட்டை விட்டு நல்லா அடிச்சாரு. ஆனா இந்த பால் டாட் பால், அந்த பேட்ல மட்டும் மீட் ஆகலன்னா அங்க ஸ்டிக்க பதம் பார்த்திருக்கும். மறுபடியும் கீப்பர் கிட்ட போய் விழுந்திருக்கும் ஸ்டிக்க கண்டிப்பா. இதுக்கும் ஒரு ரன், நல்ல ஒரு மேட்சு, செம்மையான ஒரு மேட்சு, நல்ல ஒரு ஷாட். அங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க, ஃபீல்டர் இருக்காரு, அங்க எத்தனை ரன், 2 ரன் போக சான்சஸ் இருக்கு, ஆனா 1 ரன் தான் போயிருக்காங்க. ரகு நான் பெரிய ஷாட்டே ஆடிக்கிறேன்னு சொல்லி ஓட மாட்டுறாருன்னு நினைக்கிறேன். நியூ பேட்ஸ்மேன் இன்னும் 18 பாலுக்கு 5 ரன் மட்டும்தான் ஆடணும், இந்த ஓவர்லேயே மேட்ச் முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு. நல்லா போட்டிருக்காரு டாட் பால், மேட்சை எப்படி வேணாலும் மாற்றலாம். கருப்பு மாதிரி ஒரு பவுலர் வந்து இங்கே போட்டா வேற மாதிரி கூட மாறலாம். அங்கே பவுண்ட்ரி, பின்னாடி திரும்பி எதுக்கு ஆடுறாங்கன்னு இப்போ தான் தெரியுது போல, பக்கமாக இருக்கோ இல்லை அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதனால அங்கே பாருங்க பாலை துரத்துக்கிட்டு போய் நான் அடிக்கிறேன், இருடா வெயிட் பண்ணுறான் நான் வந்து அடிக்கிறேன்ற மாதிரி நல்லா அரைஞ்சிருக்காரு. அந்த மாதிரி பால் போட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பா. அங்க பாருங்க அகைன் ஒரு ஷாட், அதுவும் பவுண்டரி, மேட்ச் வின். சமயம் முன்னாடியே வின் பண்ணியிருக்காங்க, 4 ஓவர் 3 பாலுக்கே வின் பண்ணியிருக்காங்க, 9 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க ரமணா பாய்ஸ்.